திருச்சி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் திருட்டு கொள்ளை போன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் திருச்சி மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் வருண்குமாரும் மாநகர ஆணையர் காமினியும் பல்வேறு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்தாலும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறிதான் வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2 மாதத்தில் 2 இடங்களில் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொரு இடத்தில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்தது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி கீழ்கல்கண்டார் கோட்டை பகுதியை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன், பகுஜன் சமாஜ்வாடி திருச்சி தெற்கு மாவட்ட தலைவராக பதவி வகித்து வரும் இவரது வீட்டில் சம்பவத்தன்று அதிகாலை 3 மணி அளவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. வெடிகுண்டு வீசியது யார், எதற்கு வீசப்பட்டது என களத்தில் இறங்கியது காவல்துறை. பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர் தடயவியல் நிபுணர்கள். சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த 4 நபர்களை விசாரித்ததில் அவர்கள்தான் ரவிச்சந்திரன் வீட்டில் பெட்ரோல் குண்டுகளை வீசியது தெரிய வந்தது. வெடிகுண்டு வீசியதற்கு அவர்கள் சொன்ன காரணம்தான் வெறும் சப்பக்கட்டு. ராமச்சந்திரன் வீட்டில் அருகாமையில் பாலத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததை ரவிச்சந்திரன் தட்டி கேட்டதால் இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த செயலில் ஈடுபட்ட 4 பேர் மீதும் ரவிச்சந்திரன் மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. இதேபோல திருச்சி திருவானைக்காவல் மேலக்கொண்டையம்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டுத்தலை மணி என்கின்ற மணிகண்டன் மீது திருவானைக்காவல் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் முருகன் என்பவரை கழுத்தறுத்து கொலை செய்த வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. ஸ்ரீரங்கம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு ரவுடி பட்டியலிலும் இவர் பெயர் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தன்று திருவானைக்காவல் பாரதி தெருவில் உள்ள தனது தாய் பரமேஸ்வரி வீட்டிற்கு ஆட்டுத்தலை மணி வந்திருந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் 2 வெடிகுண்டுகளை பரமேஸ்வரி வீட்டின் முன்பு வீசிவிட்டு தப்பி சென்றனர். அந்த குண்டுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்ததுடன் கதவு மற்றும் வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. இந்த வெடிகுண்டு வீச்சு சம்பவமும் திருச்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. போலீசாரின் தீவிர விசாரணையில் அங்கு வீசப்பட்டது வெங்காய வெடி எனப்படும் சாதாரண வெடிவகை என்பது தெரிய வந்தது. இந்த 2 சம்பவங்களுக்கு இடையே சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு வெடிகுண்டுகளை தயாரித்து கொடுத்ததாக ஜீயபுரம் பகுதியைச் சேர்ந்த 2 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் திருச்சி மாவட்டத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் உருவாகிவிட்டதோ என்று பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். இதனை முழுமையாக தடுக்க காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.